இன்றைய நாளின் விசேட செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது pepmytrip.lk. உங்கள் விமான சீட்டுகளை இணையம் மூலம் துரித கதியில் பெற்றுக்கொள்ள pepmytrip.lk. வணக்கம். இன்றைய நாளின் விசேட செய்திகளின் தொகுப்பு. சூழ்ச்சிகளினால் அரசை கவிழ்க்க முடியாது, ஜனாதிபதி தெரிவிப்பு. நாட்டின் சொத்துக்களை வீச்சு வரும் மஹிந்த, எஸ்பி திசாநாயக்க தெரிவிப்பு. மின் விநியோக தடை ஏற்படும் அபாயம். வித்யாவின் கொள்ளை வழக்கு தொடர்பில் அமைச்சர் விஜயகலாவிடம் விசாரணை. மு க ஸ்டான்லின் கைது. இந்தியாவில் விடுதலை புலிகள் அமைப்பின் தடையை நீக்க வேண்டும் கோரிக்கை. ஜப்பானில் நிலநடுக்கம். ஆப்கானிஸ்தானின் இராணுவ முகாம் மீது தீவிரவாதிகள் தாக்குதல். சூழ்ச்சிகளால் அரசை கவிழ்க்க முடியாது என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். நீண்ட கால அரசியல் நோக்கம் மற்றும் அனுபவங்களுடன் நாடு முன்னோக்கி செல்லும் பயணத்தை யாராலும் இடைநிறுத்த முடியாது எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மக்களால் அதிகாரங்கள் பகிரப்பட்டவர்கள் வெவ்வேறு சூழ்ச்சிகளை செய்து மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சிப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இப்பாகமோ முஸ்லீம் கல்லூரியில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரச சொத்துக்களை தான் அதிகாரங்களை பயன்படுத்தி விற்றுள்ளதாக அமைச்சர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த கால ஆட்சியின் போது மஹிந்த செங்க்ரிலா ஹோட்டல் அமைப்பதற்கு 6 ஏக்கர் நிலப்பரப்பினையும் துறைமுக நகரத்திற்கான 240 ஏக்கர் நிலப்பரப்பினையும் சீனாவுக்கு விற்றதாக சுட்டிக்காட்டினார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். எனினும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை குத்தகைக்கு விடுவது தொடர்பில் சீனாவுடன் பல்வேறு கட்ட கலந்துரையாடல்களை முன்னெடுத்து குறித்த ஒப்பந்தத்தின் கைச்சாத்து இறுதி கட்டத்தை வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இது தொடர்பில் இன்று கூச்சல் வர்கள் அன்று வாய் திறக்கவில்லை என்றும் அமைச்சர் திசாநாயக்க குறிப்பிட்டார். அத்துடன் எரிபொருள் பணியாளர்கள் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற ரீதியில் நாங்கள் உடன்படவில்லை எனவும் அமைச்சர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்தார். நாட்டின் பல இடங்களில் ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாக மின்சார தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நாட்டின் சில பகுதிகளில் மின்சார விநியோகம் துண்டிக்கப்படலாம் எனவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் நிலவியுள்ள வறட்சியான காலநிலையின் காரணமாகவே நாளாந்த மின்சார விநியோக தேவைகள் பூர்த்தி செய்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷன ஜெயவர்தன் தெரிவித்துள்ளார். இதேவேளை நேற்று இரவு நாட்டில் பல இடங்களில் மின்சார விநியோகம் தடை ஏற்பட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊழியர்கள் பணிப்புறக்கணப்பினால் எம்பிலிப்பிட்டிய மின் உற்பத்தி நிலையத்திற்கு எரிபொருள் கிடைக்காமையினாலும் மின் விநியோக தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலை தோன்றியுள்ளதாகவும் அவர் இதன் போது குறிப்பிட்டார். யாழ் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கொலை வழக்கு தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரனிடம் விசாரணைகள் மேற்கொள்ளுமாறு ரகசிய போலீசார் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை சம்பவத்தில் பிரதான சந்தேக நபரான சுயிஸ் குமார் தேசவாசிகளினால் கட்டி வைக்கப்பட்ட போது அவரை விடுவித்தது விஜயகலா மகேஸ்வரன் என்பது தொடர்பான காணொலிகள் வெளியாகியுள்ளதுடன் இது தொடர்பில் விஜயகலாவிடம் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் ஊர்காவல்துறை நீதவான் நீதிபதி முகமது மீஹால் ரகசிய போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த கொலை வழக்கின் சந்தேக நபர் சுயிஸ் குமார் தப்பிச் செல்ல உதவி புரிந்ததாக குற்றம் சாட்டி தற்பொழுது விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் லலித் அனுராத ஜெயசிங்க நீதிமன்ற வழக்கின் வாக்குமூலத்தினை கருத்திற்கொண்டே நீதவான் ராஜாங்க அமைச்சர் விஜயகலாவை விசாரிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். பச்சிரான் பாளைய ஏரியை பார்வையிடுவதற்கு சென்ற திமுக செயல் தலைவர் மு க ஸ்டான்லியை கோவை கனியூர் சோதனை சாவடியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதால் அங்கு பதட்டமான சூழல் உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழகம் முழுவதிலும் உள்ள நீர்நிலையங்கள் திமுக சார்பில் தூர்வாழப்பட்டு வருகின்றன. இதன்படி கச்சிரான் பாளையம் ஏரியை பார்வையிடுவதற்காக சென்ற ஸ்டான்லியை சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என தெரிவித்து போலீசார் கைது செய்துள்ளனர். குறிப்பிடத்தக்கது, இந்தியாவில் விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடையை நீக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆகியோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். விடுதலை புலிகள் மீதான தடைகளை ஐரோப்பிய ஒன்றியம் நீக்கியுள்ள நிலையில் இந்தியாவிலும் தடையை நீக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பில் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு ரத்தத்தால் கண்ணீரால் எழுதப்பட்டது. இது தமிழீழ வரலாற்றில் உன்னதமான தீர்ப்பு. இது போலவே விடுதலை புலிகளின் மீதான தடையை இந்திய அரசும் நீக்க கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பில் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தீர்ப்பால் 26 நாடுகளில் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பின் தடை நீக்கப்படும். இது வரவேற்கத்தக்கது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு மகிழ்ச்சி அளிக்கின்றது. புலிகள் அமைப்பிற்கு முதன் முதலில் தடை விதித்தது இந்தியா தான். ஐரோப்பிய நீதிமன்றம் கூறியுள்ள அனைத்து காரணங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை. ஆகவே 26 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் தடையை நீக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஜப்பான் ஒகினாவா தீவில் இன்று பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது.
ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 6.1 அலகுகளாக குறித்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாகவும் அமெரிக்காவின் புவிசார் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஒக்கினாவிலிருந்து கிழக்கே 267 கிலோமீட்டர் தூரத்திலும் பூமிக்கு அடியில் 33 கிலோமீட்டர் ஆழத்திலும் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. ஆப்கானிஸ்தான் கண்டகார் மாநிலத்தில் உள்ள இராணுவ முகாம் மீது தாலிபான் தீவிரவாதிகள் மேற்கொண்ட திடீர் தாக்குதலில் 26 இராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதுடன் 13 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார்ஜாலி பகுதியில் அமைந்துள்ள இராணுவ முகாம் மீது நேற்று இரவு 100 மேற்பட்ட தாலிபான் தீவிரவாதிகள் பல கோணங்களில் தாக்குதல் மேற்கொண்டிருந்தனர். இந்த நிலையில் இராணுவ வீரர்களும் பதில் தாக்குதல் நடத்தியதில் 80 மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. இன்றைய நாளின் விசேட செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது petmytrip.lk. இது தொடர்பாக மேலதிக தகவல்களை எமது இணையதளத்தில் பார்வையிடலாம் tamil.life360.lk.